பல்லடம் அருகே தன்னை திருமணம் செய்து கொள்ளும்படி டார்ச்சர் பண்ணியதால் ஆத்திரமடைந்த காதலன் காதலியின் தலையில் கல்லால் ஓங்கி அடித்து பெட்ரோல் ஊற்றி கொளுத்துவிட்டு ஓட்டம் பிடித்த பதைபதைக்க வைக்கும் சம்பவம் அரங்கேறியுள்ளது. தீயில் கருகி உடலோடு ஒட்டிய ஆடைகளை கலட்டி வீசியறிந்த காதலி சாலையோரம் கிடந்த மண்ணில் உருண்டு தீயை அணைத்து கொண்டு தன்னை காப்பாற்றுமாறு அலறியது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. பொறுமையா இரு, திருமணம் பண்ணி கொள்ளலாம். நமக்கு திருமணம் பண்ணும் வயது இல்லை. இன்னும் 6 மாதத்தில் திருமணம் பண்ணி கொள்ளலாம், அடுத்த ஆண்டு பண்ணி கொள்ளலாம் என எத்தனையோ காரணங்களை கூறி நாட்களை கடத்தியிருந்தால் கூட தாய் மாமா பாதுகாப்பிலாவது இந்த இளம்பெண் வழி இல்லாமல் இருந்திருக்கும். அதே நேரம் காதல் என்ற பெயரில் இப்படி நம்ப வைத்து உடல் கருகும் நிலை வந்திருக்காது. திருப்பூர் மாவட்டம் பல்லடம் அருகே பெத்தாம்பாளையம் பகுதியில் சாலையோரத்தில் தலையில் வெட்டுக்காயங்கள் மற்றும் உடல் முழுவதும் தீப்பற்றி எரிந்த நிலையில் என்ன காப்பாத்துங்க காப்பாத்துங்க என இளம்பெண் ஒருவர் அலறிக்கொண்டிருந்தார். இதை கண்டு அதிர்ச்சியடைந்த அப்பகுதி மக்கள் பல்லடம் போலீசாருக்கு தகவல் கொடுத்தனர். இதையடுத்து சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த போலீசார் உடல் எரிந்து கருகிய நிலையில் இருந்த அந்த பெண்ணை மீட்டு பல்லடம் அரசு மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக அனுப்பி வைத்தனர். இதனைத் தொடர்ந்து மேற்கொண்ட விசாரணையில் கருகிய நிலையில் இருந்தது ராயிருப்பாளையம் பகுதியைச் சேர்ந்த 19 வயது பூஜா என்பது தெரிய வந்தது. தாய் தந்தையை இழந்த பூஜா தாய்மாமா வீட்டில் வாழ்ந்து வந்தார். இந்நிலையில் அருகே உள்ள ஒரு தனியார் பனியன் கம்பெனியில் பணியாற்றிய பூஜாவுக்கு அதே பகுதியைச் சேர்ந்த 20 வயது லோகேஷ் என்ற இளைஞருடன் காதல் மலர்ந்துள்ளது. எத்தனை நாள்தான் தாய்மாமா தயவில் வாழ்வது? அவரும் பாவம், எத்தனை நாள்தான் தன்னை பார்த்து கொள்வார்? நமக்கான ஒரு வாழ்க்கையை அமைத்துக் கொள்வோம் என நினைத்த பூஜா லோகேஷிடம் தன்னை திருமணம் செய்து கொள்ளும்படி அழுத்தம் கொடுத்து வந்ததாக தெரிகிறது. பூஜா திருமணம் குறித்து பேச பேச கடுப்பான லோகேஷ், வா திருமணம் பற்றி பேச வெளியில் செல்லலாம் என காட்டு பகுதிக்கு அழைத்து கொண்டு போய் காதலியின் தலையில் கல்லால் ஓங்கி அடித்து உள்ளார். பின்னர் தான் மறைத்து வைத்திருந்த பெட்ரோலை பூஜா மீது ஊற்றி தீயை பற்ற வைத்துவிட்டு தப்பி ஓடினார். இதை சற்றும் எதிர்பார்க்காத பூஜா தீ பற்றி எரிந்த உடலோடு ஒட்டிய ஆடைகளை சரசரவென கலற்றி வீசிவிட்டு ஓடி வந்து சாலையோரம் கிடந்த மண்ணில் படுத்து உருண்டு தீயை அணைத்தார். ஆனாலும் உடல் முழுவதும் கருகியது. இதையடுத்து அங்கு வந்த போலீசார் இந்த சம்பவம் எப்படி நடந்தது என அந்த பெண்ணிடம் கேட்க, அண்ணா என்ன தூக்குங்கண்ணா, தண்ணீர் தாக எடுக்குது, என்ன தூக்குங்க, நான் நடந்த விவரத்தை பின்னர் சொல்கிறேன் என கூறிக்கொண்டு கண்ணீர் விட்டது அங்கிருந்த காவல்துறையினரையும் கண் கலங்க வைத்தது. இந்த கொடூர சம்பவத்தை அரங்கேற்றிவிட்டு தலைதெறிக்க ஓடிய லோகேஷை 1 மணி நேரத்தில் கைது செய்த போலீசார் வாக்குமூலம் பெற்றனர். அதில் பூஜா தன்னை திருமணம் செய்து கொள்ளும்படி டார்ச்சர் பண்ணியதால் இப்படி செய்தேன் என கூறிய லோகேஷ் மீது போலீசார் கொலை வழக்கு பதிவு செய்துள்ளனர். இதனிடையே 90% தீக்காயங்களுடன் ஆபத்தான நிலையில் கோவை அரசு மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை பெற்று வந்த பூஜா சிகிச்சை பலனின்றி பரிதாபமாக உயிரிழந்தார். செய்வதையெல்லாம் செய்துவிட்டு தப்பி ஓடிய போது ஏற்பட்ட சிறிய காயங்களுடன் மருத்துவமனையில் ஸ்டைலாக படுத்து கிடக்கும் லோகேஷுக்கு போலீசார் சரியான பாடம் கற்பித்தால் மட்டுமே இனி யாருக்கும் இப்படி ஒரு எண்ணம் தோன்றாது என்பதே பலரது கருத்து.
பிரேக்கிங் ஃபயர். லைட்ஸ் ஆன், கேமரா ரெடி, ஆன் ஹேர். தமிழ் செய்திகளின் புதிய அடையாளம், காலை பொழுதின் புதிய அங்கம். செய்தி வழங்குவதில் உலகத்தரம். இணைந்திருங்கள் காலை 6 மணியிலிருந்து உங்கள் நியூஸ் தமிழோடு.